புரட்சி கவிதாசன், இன்றைக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சென்னையிலே கலைவாணர் அரங்கத்தில் தற்பொழுது 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவிலே பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சருடைய 100 ஆண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா. முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். 15ஆம் தேதி தேநீர் விருந்திலே ஆளுநரோடு முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது திமுகவும் பாஜகவும் நெருங்கி கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் விமர்சகர்கள் கருத்துக்களை சொல்றாங்க. உங்கள் பார்வை? அரசியல் நாகரிகம் தலைக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் நம்ம விரும்புகிறோம். அதாவது உரிமைகளை சமரசம் செய்து கொள்ளாமல், கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாமல், பேருந்துல போற சக பயணி அவர் வேற ஊர்ல இருக்கோம், நாம வேற ஊர்ல இருக்கோம், ஆனால் இணக்கமாக ஒரு சீட்டு உடனே ஏற்றிட்டு எனக்கு அப்படின்னு போயிட்டு இருப்பான். ரயில் பயணம் அப்படிதான், விமான பயணம் அப்படிதான். அதனால அரசியலும் ஒரு பயணம் தான். அதுல சக பயணியோடு சண்டை போடுவது விரும்பத்தக்கது அல்ல. அவருக்கு போனா அதை பத்தி அவர் கவலை இல்லை, நாம ஒரு ஊருக்கு போனா அதை பத்தி அவர் கவலை இல்லை. ஆனால் பயணிக்கிற நேரத்துல ரெண்டு பேரும் சுமூகமா பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தரை நம்பி ஒருத்தர் ஒருத்தர் தொந்தரவு பண்ணாம பயணிக்கணும். இதுதான் அரசியலுக்கு பொருத்தம். அந்த அடிப்படையில நீங்க மத்திய கூட்டாட்சி மாநிலத்து விஷயாச்சு என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. அதே மாதிரி உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், என்ன வேணாலும் சொல்லி கேங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், எங்க கொண்டு வேறு, எங்க சித்தாந்தம் வேறு, உங்க கொண்டு வேறு, உங்க சித்தாந்தம் வேறு. ஆனால் தலைவர்கள், தலைவர்களே, எங்களுடைய தலைவர் வாஜ்பாயி நீங்க புகழ்ந்திருக்கிறீங்க, உங்களுடைய தலைவர் கருணாநிதி ஐயா அவர்களை நாங்கள் புகழ்ந்திருக்கிறோம். அதாவது ஆச்சரியங்களுக்கு அப்பால, விமர்சனங்களுக்கு அப்பால, 1000 முறைகளுக்கு பெருவாழ்வுவாங்க என்று தமிழ்ல வாழ்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல ஒவ்வாறு விசாரம் இல்லாத ஒரு அற்புதமான ஓய்வொழியா உழைப்பாளி மகத்தான தலைவர் டாக்டர் கலைஞர் அப்படிங்கிற யாருக்கு 2 பேருக்கு இடம் இல்லை. இதனால இது கள்ள கூட்டணியா, நல்ல கூட்டணியா, இது அரசியலில் ஆரம்பமா, முடிவா, இல்ல இது ரகசிய பேரமா, இது மாதிரி யூவர்களுக்கெல்லாம் இடமளிக்காம, இது ஒரு அரசு விழா. நாணய வெளியிடுவது என்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உட்பட்டு மகத்தானவர்களை மரியாதை செய்யும் விதமாக அதனுடைய விதிகளுக்கு உட்பட்டு நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்காரு, அவர் வந்து பிஜேபி காரர் என்று பார்க்க கூடாது. அதே மாதிரி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எழுந்தூர் வந்திருக்கிறாரு, அவரை நீ பிஜேபிக்காரர் பார்க்க கூடாது. தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பிரதிநிதியும் பார்க்கணும். அந்த மாதிரி இதை தாண்டி திமுக இருக்கக்கூடிய முக்கிய சொல்லிருக்கிற மாதிரி பிஜேபி இருக்கிற முக்கிய சரா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலையார் வந்து வந்திருக்காங்க. அது மாதிரி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதே ஒரு தலைவருக்கு கூட்டி கொண்டாடி தவிரா. இந்த ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் திமுக மீது. இந்திய அலையன்ஸ்ல இவ்வளவு நகமும் சந்தேகமாக எதிர்கால கலந்து இருக்கக்கூடிய நீங்கள் வருங்கால பிரதமர் என்று வாய்நிறைய ராகுல் காந்தியை அழைத்து மகிழ்ந்த நீங்கள் ஏன் அந்த எதிர்கட்சி தலைவரை, அதுவும் அரசியல் சாஸ்திரம் பொறுத்துதான், அப்படி பொறுப்பு மிக்க கலைஞர் குடும்பத்தோடு எழுதப்படாத ஒப்பந்தமாக 25 ஆண்டுகளமாக இணைந்து கிடக்கிற அந்த மகாபாத் குடும்பத்துக்கு ஏன் அழைப்பு கொடுக்கவில்லை என்கிற சந்தேகம் யதார்த்தமாக எனக்கு தெரிந்தது. அதுவும் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அருவாக்கில் எத்தனை எஸ்சி, எத்தனை பிசி, எத்தனை ஓபிசி, எத்தனை பெண்கள், எத்தனை டிரைபல்ஸ், எத்தனை மைனாரிட்டி கேட்டா இருப்பாங்க. அந்த மகத்தான தலைவரும் இது இடம்பெற்றிருந்தா ஒரு நகரத்திற்கு விழாவாக நல்ல பெயர் பெற்றிருக்கோம் அப்படிங்கிற எனக்கு கருத்துமா. நீங்க அவர்கள் இடம்பெறலைன்னு சொல்றீங்க, அதே நேரத்தில் இப்போ தேசிய தலைவர்களை வேற யாருக்கும் பங்கேற்கவில்லை, அழைப்பும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட இந்த விழாவை வாழ்த்தி ஒரு கடிதத்தை முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார். 2047 வளர்ந்த இந்தியாவை உருவாக்குகின்ற இந்தியாவினுடைய இந்த அரசனுடைய லட்சியத்திற்கு திரு மு கருணாநிதி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். அவர் அரசியல், கலை என்று பன்முக ஆளுமையாக சிறந்து விளங்கினார் என்றெல்லாம் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அதற்கு முதலமைச்சரும் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதே போல் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியும், எதிர்க்கட்சி தலைவராக மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியும் ஒரு வாழ்த்து கடிதத்தை அனுப்பியிருக்கிறார், அதற்கும் நன்றி சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு
பிரதமர் எப்படி வாழ்த்து கொடுத்துருக்காரோ அதே போல் எதிர்க்கட்சி தலைவரும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கார். முதலமைச்சர் ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லியிருக்கார். அப்போ ரெண்டு பேரையுமே சம தூரத்தில் வச்சு பார்க்குறான்னு எடுத்துக்கலாம். ஏன் வரல? அதாவது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகிறார் என்பது மகிழ்ச்சி, ஆனால் உங்களுடைய கூட்டணித்தோட அரசியல் சாசன அந்தஸ்து மிக்கவர், மத்திய அமைச்சர் அவை அமைச்சர்களுக்கு நிகரானவர், இப்ப ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர், உங்க கூட்டணி கட்சியில மூத்த தலைவர், அப்படி எல்லா வகையிலும் உங்க அன்புக்கு பாத்திரமான நம்பிக்கைக்கு பாத்திரமான ராகுல்ஜி வந்திருந்தா கூட மொத்த இந்தியாவே வடகுலத்து தலைவர்கள் எல்லாம் தென்குலத்து தலைவர்களுக்காக ஒரு உடா எடுப்பது மகத்தான வெற்றி அப்படின்னு என்ன கொண்டாடலாமே. மனுஷனிய கூடுதலா கட்டுரை எழுதலாமே. ஏன் ராகுல் காந்தி மிஸ்டே? இது நான் கேட்கலங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய யதார்த்தமான கேள்வி. இல்ல, ராகுல் காந்தியுடைய வருகையை ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறாரா விரும்பவில்லை என்பதை தாண்டி இன்றைய இந்த நாணயத்தை வெளியிடுகிற ராஜ்நாத் சிங் விரும்புகிறாரா விரும்பவில்லையா என்பது வெளிப்படையாக நமக்கு எதுவும் தெரியாது. ஏனென்றால் சுதந்திர தின விழாவில் கூட அவருக்கான இருக்கை ஒதுக்கப்பட்டு மிக பின்னாடி ஒதுக்கினாங்க என்கிற சர்ச்சையெல்லாம் உருவாகி இருந்த சூழலே மத்திய அமைச்சர் இந்த விழாவிலே பங்கேற்று நாணயத்தை வெளியிட்டுகிறார் என்கிற பொழுது அது சார்ந்த கேள்விகளும் வருகிறது. உங்களுடைய தொடங்க தொடருங்க, இணைப்பு கிடைச்சுனா தொடருங்க. இது வந்து ராஜ்நாத் சிங்குடைய விருப்ப வெறுப்புக்காக நடக்கிற நிகழ்ச்சிகள். ஒருவேளை இது ஒரு அரசியல் வேலையா இருந்தா மாற்று கட்சி நபர்கள் வந்து கருத்து முரண்பாடுகளாக பேசி ஒரு விழாவை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது என்கிற சங்கடத்தை தவிர்ப்பதற்காக அப்படி நினைக்கலாம். இது முழுக்க முழுக்க அரசு விழா. அதனால அரசு விழாவில் ஒரு அரசியல் சாசன அந்தஸ்து பெற்றவரை அழைப்பதில் எந்த விதமான பின்னணியும் கிடையாது. ஏன் ராகுல்ஜியை கூட்டா ராஜ்நாத் சிங் வரமடைஞ்சிருந்தாரா? ராஜ்நாத் சிங் வந்துட்டு மாற்றான் போட்டு மன்னிக்கும் மனம் கொண்டது என்று பாராட்டப்பட்டவர். நான் வந்து ராஜ்நாத் சிங் ரொம்ப நெருக்கமா இருக்க முடியாது. அதனால ராஜ்நாத் சிங்குடைய பழக்க வழக்கம் எனக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனால் உலக போச்சு உத்தம தலைவர் நரேந்திர மோடியை தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கும்போது தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை கூட தவிர்த்து விட்டு குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி தான் இந்த தேசத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு வழிகாட்டியாக அமைய முடியும் அப்படின்னு அடையாளம் என்று கொண்டு வந்த ஒரு அப்பழுக்கற்ற தலைவன் நம்முடைய ராஜ்நாத் சிங். அதனால இந்த மத ஜாதி அரசியல் இன மொழி மாற்றவில்லை கடந்தவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து ராகுல் காந்தியை அழைக்கவில்லையே என்கிற ஆதங்கத்தோடு உங்களுடைய குரல் பதிவாகி இருப்பதும் ஒரு ஆரோக்கியமாக நாகரிகமான அரசியலாக நாம் பார்க்கலாம். புரட்சி கவிதாசன், திரு கலை சொல்றாரு பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, என்னன்னா ஒரு பெரும்பான்மை இல்லாத கூட்டணி அரசை அமைத்திருக்கிறது, அதனால் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல திரு ஐயநாதன் என்ன சொல்றாங்கன்னா ஏதோ இரண்டு பேரும் ஒரு சமரசத்திற்கு வந்திருக்கிறார்கள், அந்த புள்ளியில் தான் இது போன்ற நிகழ்வுகள் அந்த அதை தான் வெளிப்படுத்துது அப்படிங்கிறாங்க. பாஜகவுடைய வரலாறு படித்தவர்களுக்கு இது மாதிரி குழப்பமான வருது. 13 நாள் ஆட்சி, அது மாதிரி 1 வருஷம் ஆட்சி, அதுக்கப்புறம் 5 வருட ஆட்சி, இப்படி வாஜ்பாயுடைய ஆட்சி வந்துட்டு எப்படியெல்லாம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பலகீனமான மிக பலகீனமான சூழ்நிலையில் கூட சித்தாந்த ரீதியா சமரசம் இல்லாமல் ஒக்கரை நடைபெறுவது அப்பதான் நடந்தது. அதனால கார்கில் போர் அப்பதான் நடந்தது. அதனால பாஜக என்பது அரசியல் லாபங்களுக்கான கட்சி அல்ல. இது வந்து பாஜகவுடைய வரலாறு பிரச்சனைகளுக்கு தெரியும். அது ஏன் அதை வந்து வசதியா மறந்துடுறாங்கன்னு தெரியல. அதனால பெரும்பான்மை சிறுபான்மை இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி பாஜக. அதனால தயவு செய்து அவங்க வந்துட்டு போதுமான அளவுக்கு தனிப்பெருமானது இல்லை. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்கள் திமுக மீது கடந்த காலங்களில் கடந்த சில நாட்கள் முன்பு வரை வைத்துக் கொண்டிருந்த விமர்சனம் என்பது வேறு. இன்றைக்கு பிரதமரும் பாஜகவுடைய மூத்த அடுத்த தொடர்ந்து பாஜக மூத்த தலைவருமான திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரெல்லாம் தெரிவிக்கிற கருத்தும் மாறுபடுது இல்ல, புகழாரம் சூட்டுறாங்கல்ல, அது கடமைக்கு சம்பிரதாயத்துக்கு தானா? இல்ல சார், தனிப்பட்ட முறையில வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அல்லது அப்படிப்பாங்க. ஆனா கலைஞர்
இந்திய சரித்திரத்தில் இப்படி ஒரு உச்சத்தை யாரும் தொட்டிருக்க மாட்டாங்க. 13 முறை சட்டமன்ற திட்டத்தில் போட்டியிட்டு 13 முறை வெற்றி பெற்றவர். இதை இந்த வெற்றியை ஏற்றுகிறீங்களா இல்லையா? நான் நேற்று கூட தொடர்ச்சியாக பேசுறேன். அப்ப கலைஞருடைய மறுபக்கத்தை நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அவங்க பேசிய திராவிடம், அவங்க பேசிய அடைந்தார் திராவிடனாக ஏன் இப்போ திராவிடம். அதுக்கப்புறம் வந்து இப்ப அவங்க என்ன சமரசமானாங்க? ஏங்க நான் என்ன கேட்கிறேன், 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை கொண்டொழித்த ராஜபக்சே வீட்டுல போயிட்டு டீ பார்ட்டியில கலந்துக்கலாம், ஆர்வன் ரவி ஆர்வன் வீட்டுல போய் டீ பார்ட்டியில கலந்து கொள்ளக்கூடாதா? என்ன உங்களுடைய நிலைப்பாடு எனக்கு ஒண்ணு புரியல. பாஜக பிரதமராக மோடி பொறுப்பேற்கின்ற அந்த விழாவுக்கு ராஜபக்சேவை அழைத்தாங்க. ஆமா, அப்பதான் மாத்திமுக அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்துச்சு. உங்கள் பார்வையில நீங்களே ஈழ ஆதரவு போராட்டங்களை நீங்கள் நிறைய நடத்தின ஒரு நபர், நீங்க சொல்லுங்க, ராஜபக்சே இனப்படுகொலை செய்த போர் குற்றவாளி என்று உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்கல்ல, சர்வதேச விசாரணை நடத்தணும் சொல்றாங்கல்ல, நீங்க என்ன சொல்லீங்க? ராஜபக்சே இனப்படுகொலை குற்றவாளியா, போர் குற்றவாளியா? அப்படி இருக்கிற கோரிக்கை சரியா நியாயமா? இல்ல, சமரசமே இல்லாம அடுத்து நிறுத்தமா திட்டவட்டமா சொல்ற ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி. சரி, அந்த போர் குற்றவாளியே ஏன் பிரதமராக முதல் முறையாக மோடி பதவியேற்கிறப்ப அழைச்சீங்க? அது வந்து சம்பிரதாயம். நீங்க சம்பிரதாயங்கள் வேற. நீங்க இப்ப பிஜேபி ஆட்சி வச்சிருச்சு, ராஜபக்சேவை பதவியேற்புக்கு விழாவுக்கு அழைப்பது சபாநாயகர்கள், அவர் கொடுத்த விருந்தில பங்கேற்கிறது மட்டும் எப்படி துரோகம்? நீங்க எப்படி பிரதமர் பதவியேற்பு விழாவுக்கு அதிபராக அழைத்தீர்களோ அதே போல அவங்க சந்திச்சிருப்பாங்க. நம்ம அதை கடந்து இன்றைக்கு வந்துருவோம், 2024 வந்துருவோம். திரு புரட்சி கவிதாசன், நீங்க குறுக்கிட்டீங்க. தமிழ்நாட்டு உரிமைக்காக ஜீவாதார நலன்களுக்காக உயிரை கொடுத்து போராடுற மாதிரி பேசுவது என்பது பிதற்றல். நீங்க காவிரி பிரச்சனைக்கு காரணமே கருணாநிதி அரசாங்கத்துடைய பச்சை கொடி காட்டுறதுனாலதான் அல்மாட்டி, ஹேமாவதி, கபினி எல்லாம். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக திமுக அதிமுகவை விட பாஜக ரொம்ப மிக வேகமாக தீவிரமாக செயல்படுகிறதா? அப்ப வெற்றிடத்தை காத்து நிரப்பும் என்ற அடிப்படையில திமுக அதிமுக தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளை காக்க தவறிய இடங்களில் பாஜக அதை இட்டு நிரப்பும். அந்த சரி, 11 வருஷமா ஆட்சியில் இருக்கீங்களே சார், தமிழ்நாட்டுக்கான பிரத்யேகமான திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கான நீண்டகால பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி என்று சொல்ற அளவுக்கு என்ன சார் செஞ்சிருக்கீங்க? மீட்டெடுப்பதற்கான முயற்சியில இருக்கும். ஏன்னா இந்தியாவின் ஒரு பகுதியை சொந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய மிட்டாயத்தை கொடுத்தது மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தா கலைஞர் வேடிக்கை பார்த்தார். பொருளாதாரத்தை முடிக்காது, ஏற்காது. ஒரு மாநில அரசு செய்ய முடியுமா? அப்ப இந்தியாவுடைய இறையாண்மை என்னது?
கச்சத்தீவை மீட்பீங்களா? ஒரு மாசத்துல சொன்னார் உங்க தலைவர் அண்ணாமலை. கச்சத்தீவை மீட்பீங்களா நீங்க? கடற்காமரை மாநாடு ராமேஸ்வரத்தில் நடத்தினீங்கல்ல சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில, இன்னைக்கு வரைக்கும் மீனவர்கள் பிடிபட்டிருக்காங்க சார், படகுகள் பிடிபட்டிருக்கு சார், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு சார். என்ன சார் செஞ்சீங்க? அது ஒரே தீர்வு, கச்சத்தீவை மீட்பது. எப்ப மீட்க போறீங்க? நீங்க எப்ப மீட்க போறீங்க தான் கேள்வி. நாங்க மீட்போம் சொன்னீங்க கச்சத்தீவை, திமுகவும் காங்கிரசும் தாரை வார்த்தாங்க நீங்க சொன்னீங்க கூட்டாக, அதுக்கான ஆவணங்கள் வெளியிட்டீங்க. அப்ப என்ன சொன்னீங்க? நாங்க மீட்போம். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. அதை நீங்க எப்படி தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்கீங்க? மேற்பட்ட தமிழக மீனவர்கள் அநியாயமாக திறமையில் பெரிய மீனவர்கள் கொல்லப்பட்டார்களே, அது மாதிரி பாஜக அரசாங்கத்தில் ரொம்ப நாள் இல்ல புரட்சி கவிதா சார் படகுகள் பறிமுதல் செய்யப்படும். ஒரு படகு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு படகுல எத்தனை குடும்பங்கள் அது வாழும், அந்த ஒரு படகு போயிட்டுனா எத்தனை குடும்பத்துடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அப்ப மீனவர்களுடைய சுட்டு கொல்லப்பட்டது ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஒரு உயிரே போயிருது. ஆனால் இங்கே 50-60 குடும்பங்களுடைய ஒரு படகு போனால், 100 மேற்பட்ட படகுகள் பறிமுக செய்யப்பட்டிருக்கு. எத்தனை படகை விடுவிச்சிருக்கீங்க? திரு புரட்சி கவிதாசன், கூட்டணிக்கு அச்சாரம் என்று 80% பேர் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கருத்துல நாங்க தீர்க்கமா இருக்கிறோம். அதாவது பொது திட்டத்தின் கீழே யார் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான். நன்றி. நன்றி நன்றி நன்றி. மதிவான் 26-க்கே அந்த கூட்டணி வந்துருமான்னு கேக்குறேன். இல்ல அதாவது நீங்க ஆசைப்பட்டா வந்து இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும்னு திரு அண்ணாமலை சொல்லிட்டு வர்றாரு, அதுக்காக தான். அது திமுக தலைமையில் இருக்குமா? சரி.